ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆல் இன் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுறா பற்றின தகவல்களை தான் பார்க்கலாம். சுறாக்களில் 440 வகைகள் இருக்குது. இதில் 30 வகைகள் தான் மனிதர்களை கொல்லக்கூடியதாக இருக்குது. சுறாக்கள் மிக சிறந்த மோப்பத்திறனை பெற்றுள்ளது. 1,000,000 துளிகளில் 1 துளி ரத்தம் இருந்தாலும் கூட 4 மைல் தொலைவில் இருந்து சுறாக்கள்னால் ஈஸியாக முகர்ந்து விட முடியும். அதே போல் சுறாக்களுக்கு கேள்வித்திறனும் அதிகம். இவை நுண் ஒலிகளை கூட கேட்கும் திறன் பெற்றது. சுறாக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோடைய பற்கள் தான். சுறாக்களுக்கு குறைந்தது 4 வரிசை பற்கள் இருக்கிறது. இதில் இரையை குத்தி கிழிப்பதற்கு முதல் வரிசை பற்கள் தான் உபயோகப்படுகிறது. இதில் ஒரு பல் உடைந்து விழுந்தால் கூட பின் வரிசையிலிருந்து ஒரு பல் அந்த விழுந்த இடத்திற்கு நகர்ந்து அந்த இடத்தை நிரப்புகிறது. இல்லை என்றாலும் சுறாக்களுக்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிய பல் முளைத்து விடுகிறது. சுறாக்களில் ஒரு வகையான புலி சுறாவிற்கு 10 ஆண்டுகளில் 24,000 பற்கள் முளைக்கிறது. சுறாக்களால் வண்ணங்களை பிரித்தறிய இயலாது. பார்வையும் கூர்மை கிடையாது. மந்தமான வெளிச்சத்தில் தான் இதற்கு பார்வை தெளிவாக தெரிகிறது. சுறாவின் உடல் எலும்புகள் குருத்தெலும்புகளால் ஆனவை. சுறா குட்டிகளுக்கு பிறக்கும் போதே பற்கள் இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவை 2 குட்டிகளை இடுகிறது. சில இன சுறாக்கள் 100 குட்டிகள் வரை இடும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதன் பிறகு குட்டிகளை அம்மா சுறாக்கள் விட்டுவிட்டு சென்றுவிடும். இவை தாமே இறை தேடி பிழைத்துக்கொள்ளும். பெரிய சுறாக்கள் குட்டி சுறாக்களை சாப்பிட்டு விடும். ஆனால் தாய் தன் குட்டிகளை சாப்பிடாது. மாதக்கணக்கில் இவை பட்டினி கிடக்கும். ஆனால் உடம்பு இளைக்காது. ஈரலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கொழுப்பும் எண்ணெயும் இவைகளை பாதுகாக்கும். ஆண்டொன்றுக்கு 40 மில்லியன் சுறா மீன்களை பிடிப்பதாக தகவல்கள் இருக்கிறது. சுறாவின் மீன் சிறகு என்னும் துடுப்பு போன்ற பகுதியை மக்கள் விரும்பி உண்ணுவதால் இப்படி பெருமளவில் சுறா மீன்கள் கொல்லப்படுகின்றன. சுறாவின் பற்கள் மற்ற விலங்குகளில் காணப்படுவதைப் போல தாடையுடன் இணைந்திருப்பதில்லை. மாறாக இவை ஈர்களில் நன்றாக பொதிந்திருக்குமாறு உருவாக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான சுறா இனங்களில் ஒரு பல் இழந்தால் மற்றொரு பல் முன்னோக்கி நகர்ந்து அவ்விடத்தை சரி செய்கிறது. ஆனால் குக்கி கட்டர் சுறா என்று அழைக்கப்படும் இனத்தில் ஒரு பல் இழந்தால் மொத்த பல் தொகுதியும் மாற்றப்பட்டு விடுகிறது. சுறா பற்களின் வடிவமானது அவற்றின் உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்து மாறுபடுகிறது. நண்டு, ரால் போன்ற மெல்லுடலிகளை உணவாக கொள்ளும் சுறாக்களின் பற்களானது அவற்றை நசுக்கும் வகையில் தட்டையாகவும் நெருக்கமாகவும் அமைந்துள்ளது. மீன்களை உணவாக உட்கொள்ளும் சுறாக்களின் பற்களானது இறை மீன்களை நன்றாக பற்றி கொள்ளும் வகையில் ஊசி முனை போன்ற அமைப்பை பெற்றுள்ளது. நுண்ணுயிர் மிதவை உண்ணியான பாஸ்கிங் சுறா எனும் ஒரு வகை சுறாவில் பற்கள் சிறியதாகவும் செயலற்றும் காணப்படுகிறது. சுறா 8 துடுப்புகளை கொண்டிருக்கிறது. சுறாக்கள் துடுப்புகளை பயன்படுத்தி நேரே உள்ள பொருட்களை விலக்கி செல்கின்றன. சுறாவின் துடுப்புகளை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு வகை சூப்பிற்கு சீனாவில் பெரும் வரவேற்பு இருக்கிறது. இந்த காரணத்தினால் சுறாக்கள் அதிக அளவில் வேட்டையாடப்படுகிறது. சுறாவின் வால்கள் அளவை பொறுத்து வேகம், முடுக்கம், உந்து சக்தி போன்றவற்றை சுறாவுக்கு அளிக்கிறது. சுறா இனங்களை பொறுத்து அவற்றின் வால்களின் அளவு வேறுபடுகிறது. சுறாக்கள் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டே அதிக அளவில் அழிவடைகின்றன. மனிதர்கள் சுறாக்களை வேட்டையாடுவதற்கான முக்கிய காரணம் அவற்றின் துடுப்புகள், அவற்றின் இறைச்சி மற்றும் சுறா எண்ணெய்க்காக வேட்டையாடப்படுகிறது. விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஒரு ஆண்டுக்கு உலக அளவில் குறைந்தது 10 கோடி சுறா மீன்கள் கொல்லப்படுவதாக கணக்கிட்டுள்ளனர். ஆனால் இதை ஈடுகட்டும் அளவிற்கு ஒரு ஆண்டிற்கு 10 கோடி சுறாக்கள் புதிதாக உற்பத்தியாவதில்லை என்கின்றனர். அழிவின் விளிம்பில் இருப்பதாக விஞ்ஞானிகளால் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருக்கும் 5 ரக சுறாக்களை பிடிப்பதற்கும் அவற்றின் துடுப்புகளை வெட்டி எடுப்பதற்கும் உலக அளவில் தடை விதிக்கப்பட வேண்டும் என்பது விஞ்ஞானிகளின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே